கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 102, பாவிகள் மனம் திரும்புதல் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் ஒரு பாகம் என்றும், அதைத் தொடர்ந்து முழு உலகமும் மனம் திரும்பும் வரை அவர் வந்து கொண்டே இருப்பார் என்றும், எல்லாரும் மனம் திரும்பின பின்பு அவர் முழுவதுமாய் வந்திருப்பார் என்றும் அநேகர் எண்ணுகின்றனர். அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு நேர்மாறாக வேத வசனங்கள் சாட்சி பகர்கின்றதை அவர்கள் கவனிக்க தவறியுள்ளதை கண்கூடாக காண முடிகிறது. எவ்வாறெனில், கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் காலத்தில் உலகம் முழுவதும் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதற்கு பதிலாக அவரை விட்டு விலகியே இருக்கும் என்று 2 தீமோத்தேயு 3:1-4 வசனத்தில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, ஏனெனில் மனுஷர் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராக இருப்பார்கள் என்றும், வசனம் 13, பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாயிருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள் என சாட்சி பகர்கின்றது. மேலும் தமது சிறுமந்தைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷித்த எச்சரிப்பையும் அவர்கள் மறந்திருக்கிறார்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34-35 வசனங்கள். மேலும் மேகங்களுடனே அவர் வருகிறதை கண்டு பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே அன்றி, அக்காலத்தில் பாவிகள் மனம் திரும்பி இருப்பார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் சொல்லப்படவில்லை. பாவிகள் எல்லாரும் மனம் திரும்பி இருந்தால் எல்லா மனுஷரும் புலம்புவார்களா? மாறாக பெரும்பான்மையானோர் ஒப்புக்கொள்கிறபடி இந்த பகுதி கிறிஸ்து பூமியில் பிரசன்னமாவதை குறிப்பிடுமானால் எல்லாரும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்ப மாட்டார்கள் என்று அவ்வசனம் போதிக்கிறது. எல்லா மனுஷரும் மனம் திரும்பி இருப்பார்களே ஆனால் அவர் பிரசன்னமாகுதலை எல்லாரும் நிச்சயமாய் விரும்பி இருப்பார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.